அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் மதுக்கடைகளை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை கருப்பு கொடியுடன் வீட்டின் முன் நின்று மதுவிற்கு எதிராக கோஷம் எழுப்பி இருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மது ஒழிப்பு நல்ல விஷயம் ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு யோக்கியதை இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும் தற்போது தமிழகத்தில் உள்ள மதுபான உற்பத்தி ஆலைகளில் திமுக கட்சியின் முன்னணி தலைவராக உள்ள டி ஆர் பாலு எம்பி நடத்தும் கோல்டன் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரச்சகன் எம்பி நடத்தும் உருவான படத்தை தயாரித்த ஜெயமுருகன் நடத்தும் திமுகவிற்கு நெருக்கமான காரைக்காலை சேர்ந்த வாசுதேவன் நடத்தும் புதுக்கோட்டை கால்ஸ் மேலும் திமுக ஆட்சியில் தென்னை விவசாயிகள் நல வாரிய துணைத் தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி என்பவரின் மகன் தரணிபதி நடத்தும் இம்பீரியல் போன்றவை உள்ளது இவை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தொழில் நடத்த முடியாமல் முடங்கி போய் மூடப்படவில்லை இப்போதும் பல்லாயிரம் கோடிக்கு அவை மதுபானம் உற்பத்தி செய்து வருகின்றன அவர்களின் ஜென்ம விரோதியாக காட்டிக்கொள்ளும் அதிமுக ஆட்சியிலேயே இப்படி என்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என சொல்ல தேவையில்லை இப்படிப்பட்ட மதுபான முதலாளிகள் எனப்படும் மது மாஃபியாக்களை உள்ளடக்கி வைத்துள்ள திமுக இந்த கட்சிக்கு பணம் கொட்டும் கற்பக விருட்சமாக இருந்து மதுபான நடத்தும் மதுபான தொழிற்சாலையின் வருமானம் பாதிக்கப்படாமல் எப்படி மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவார்கள் கேட்டால் இந்த நிறுவனங்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பார்கள் ஆனால் இவை அனைத்துமே கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டவை என்பதையும் நாம் இங்கே நினைவிற்கொள்ள வேண்டும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மக்கள் நலனில் உண்மையான அக்கறை இருக்குமேயானால் இந்த மது ஆலைகளுக்கு முன்பாக சென்று ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்யலாம் இல்லையெனில் இந்த கம்பெனி முதலாளிகளிடம் வீடியோ கான்பரன்ஸில் மு ஸ்டாலின் அவர்கள் பேசலாம் அதை விட்டுவிட்டு பாக்கெட் சாராயத்தை பாட்டில் சாராயமாக மாற்றி மதுக்கடைகளை கடைகளை கொண்டு வந்து தமிழக மக்களை குடிகாரர்களாக மாற்றிய திமுக மது ஒழிப்பில் மக்கள் நலனில் அக்கறை இருப்பது போல காட்டிக்கொள்வது தமிழர் துரோக நாடகமே தவிர வேறில்லை நன்றி